हेलो गाइस, वेलकम टू राजकुमार व्लॉग्स। நான் தான் உங்க ராஜ்குமார். சோ போன வீடியோல வந்து என்னோட ரஷ்யன் ஃப்ரெண்ட் அனுப்பின பார்சல் நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல வந்து அவர் அனுப்பின ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன நான் சொல்லிருப்பேன். ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து சிலத வந்து நான் வந்து முழுசா காட்டி இருக்க மாட்டேன். ஏனா டக்குன்னு எல்லாத்தையும் பார்க்கணும்ங்கற ஒரு அவசரத்துல. ஏனா போன இன்ட்ரோல ஷார்ட் வீடியோன்னு சொன்னேன், ஆனா அது லாங் வீடியோ போயிடுச்சு. சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற ஒரு சில சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் வந்து நான் என்னன்னு தெரியாம இருந்தேன். அது வந்து அவர்கிட்ட வீடியோ கால்ல கேட்டுக்கிட்டேன் நானு. சோ அதெல்லாம் கேட்டதுனால அது என்னென்ன ப்ராடக்ட் அப்படிங்கறத நான் வந்து இந்த வீடியோல நான் காட்ட போறேன். அது மட்டும் இல்லாம இந்த ப்ராடக்ட்ஸ்ல வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ராடக்ட் இல்ல ஒரு என்வலப்ல வந்து பழைய ரஷ்யன் நோட்டை தான் வந்து அந்த சோவியத் யூனியன் காலத்துல இருந்த கரன்சி நோட்ஸ் எல்லாம் உள்ள இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து அதை ஒரு சில பேர் நீங்க ஆவலா பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, அந்த வீடியோ காட்ட முடியல. ஸோ இந்த வீடியோவில் நான் கண்டிப்பா காட்டுறேன். அது மட்டும் இல்லை, என் சப்ஸ்கிரைபரே ஒருத்தர் வந்து அதை கேட்டிருந்தாரு. ஸோ அதனால வந்து நான் சப்ஸ்கிரைபர் மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் காட்டணுங்கிறக்காக நான் காட்டுறேன். ஸோ அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இந்த வீடியோ நான் இப்போ வந்து இப்போ ரிமைனிங் ப்ராடக்ட்ஸ் காட்டுற இந்த வீடியோவில் வந்து நான் என் ஃபோனில் எடுக்கல, எங்கள் அப்பாவோட சாம்சங் கேலக்ஸி M21 ஃபோனில் நான் சும்மா ஒரு ட்ரையலுக்கு எடுத்து பார்த்தேன். ஸோ கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா என் ஃபோன் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் பத்தல, அது மட்டும் இல்லாமல் 4K இந்த ஃபோனில் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு இதில் நான் எடுத்தேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நான் ஃபஸ்ட்டு பார்த்தப்ப வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து கஸ்டம்ஸில் ஒழுங்காக ஹேண்டில் பண்ணலன்னு சொன்னேன். அது என்னன்னு தெரியலன்னு சொன்னேன். ஆக்சுவலி அது நான் ஸ்ப்ரேன்னு சொன்னேன். ஆக்சுவலி ஸ்ப்ரே கிடையாது, இது வந்து ஒரு டூத் பேஸ்ட் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. இது வந்து ஏதோ அவங்க கண்ட்ரியில் செய்கிற ஃப்ளேவர் டூத் பேஸ்ட்டு, டார்க் மின்ட் அப்படின்னு போட்டிருக்குங்க. ஸோ உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம ஊர் டூத் பேஸ்ட் மாதிரி தான் இருக்குது. என்ன சொல்கிறது, டூத் பேஸ்ட் எப்படியும் வந்து இப்படி தாங்க இருக்கும், டியூப்பில் தான் இருக்கும். ஆனால் அந்த கேப் மட்டும் பாருங்களேன், ஃப்ளிப் டைப்பு. இந்த கேப் வந்து ஒரு ஃப்ளிப் டைப் ஓப்பனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு தடவை வந்து அன்ஸ்க்ரூ பண்ணி இது பண்ண தேவையில்ல, ஃப்ளிப் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணி என்ன சொல்கிறது, ஃப்ளிப் பண்ணி நம்ம வந்து டூத் பேஸ்ட்டை ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து எனக்கு தெரியாத ப்ராடக்ட் என்னன்னு நான் எடுத்து காட்டுறேன். ஸோ நான் வந்து இது வந்து ஒரு ஏதோ சீடுன்னு நான் உங்ககிட்ட வீடியோவில் சொல்லிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு சீடு கிடையாதுங்க, இதுவும் வந்து ஏதோ ஸ்பைஸ் அப்படின்னு சொன்னார். இது வந்து பேக்டாக இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணுற வரைக்கும் நான் இதை பிரிக்கலை. ஸோ கண்டென்ட்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க, பட் ரஷ்யனில் கொடுத்துருக்கறனால என்ன கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ எப்படியும் வந்து ஸ்பைஸ்னால் வந்து நம்ம இங்கே வச்சுருக்கிற மாதிரி பட்டை, கிராம்பு, ஏழக்காய் மாதிரி இதுலேயும் ஏதாவது வந்து ஒரு மிக்சர் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹனி, ஓகேவா? இது நான் வந்து ஒரு பட்டர் நினச்சிக்கிட்டேன். ஆக்சுவலி அவங்க வந்து அவங்க வீடியோவில் வந்து வீடியோ காலில் என்கிட்ட பேசும்போது ஆக்சுவலி அவங்க ஒய்ஃப் தான் என்கிட்ட பேசுனாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலி அந்தளவுக்கு இங்கிலீஷ் வராது. ஸோ அவங்க சொன்னப்போ எனக்கு வந்து பட்டர்னு காதில் விழுந்துருச்சு. பட் ஆக்சுவலி இது வந்து ஒரு ஹனிங்க. அது மட்டும் இல்லை, ஆக்சுவலி ரெண்டு பேக் கொடுத்தாங்க. ஒன்று வந்து நான் யூஸ் பண்ணி அவங்க கொடுத்த அந்த சோச்சி டீயோட நான் யூஸ் பண்ணி குடித்தேங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ஹனி. இந்த ஹனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் தேன் மாதிரி ரொம்ப தகட்டுற மாதிரியெல்லாம் உங்களுக்கு வந்து டேஸ்ட் கிடையாது. அது மட்டும் இல்லை, இவங்க கொடுத்துருக்குற சாக்லேட்ஸும் வந்து அந்தளவுக்குலாம் ஒன்றும் தகட்டுற மாதிரியெல்லாம் இல்லைங்க. ஸோ நான் இது என்னன்னு தெரியலன்னு உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன்ல, இங்கே பாருங்கள் என்னென்னு காட்டுறேன். இது ஒரு டாய் தான், ஆனால் இது வந்து ஒரு நம்ம வந்து யூஸ் பண்ணுற பொருளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டாய். டாயாகவும் யூஸ் பண்ணலாம், இன்னொன்றாகவும் யூஸ் பண்ணலாம். என்னென்னு காட்டுறேன். இதுக்குன்னு அந்தளவுக்கு பெரிய இன்ட்ரொடக்ஷன் தேவையில்லை. இது ஒரு ஜஸ்ட் சிம்பிள் டாய் தான், ரப்பர் மாதிரி இருக்குது. இது ஆக்சுவலி புக் மார்க்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க, பட் இது இவ்வளோ திக்காக இருக்குது, எப்படி புக் மார்க்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. இல்லை ஒரு வேளை எங்கேயாவது வந்து இது வந்து ஏதாவது ஸ்ட்ராப்பாக யூஸ் பண்ணலாமா? ஆக்சுவலி எனக்கு இது ஒன்று தோணுது, இது வந்து கர்டைனுக்கு வந்து டக்கின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலான்னு தோணுதுங்க. ஆக்சுவலி இது ஏதோ கர்டைன் டக்கின் தான் நினைக்கிறேன். அவர் புக் மார்க்குன்னு சொல்லியிருக்காரு, அவர்கிட்ட இன்னொருக்கா கேட்கணும். ஏன்னா இங்கே பாருங்களேன், இந்த சைடு வந்து இந்த மாதிரி ரப்பர் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து அதுக்கு உள்ளே போகிற மாதிரி ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க.
ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இது வந்து ஒரு கேர்டைன் டக்கராக கூட இருக்கலாம், கேர்டனை டக் பண்ணுறதுக்கோ இல்லை பிடிச்சிக்கிறதுக்காக இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்ப்போம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. நான் வந்து இது ஏதோ ஸ்பைஸோ இல்லை ஏதோ ஒன்று நினச்சிட்டேன், இன்க்ரீடியன்ட் நினச்சிட்டேன். இது ஒன்றுமே கிடையாதுங்க. இது வந்து ரஷ்யன் க்ரீன் டீ. ஆமாம், ஆக்சுவலி நான் பிளாக் டீ எடுத்து காமிச்சேன், சோச்சி டீ. இதே மாதிரி வந்து இது வந்து க்ரீன் டீ. ஆமாம், க்ரீன் வேரியன்ட். ஆமாம், உள்ளே ஆக்சுவலி டீ பேக்ஸாக இல்லை டீ தூளாக என்னங்கிறது தெரியல, அன்பேக் பண்ணால் தெரியும். நான் இதை வந்து ஒரு தடவை தனியாக அன்பேக் பண்ணி அதனோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்கிறேன். அது மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து இது வந்து டீ பேக்ஸாக தான் இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து வீடியோ காலில் அவங்க வீட்டில் காட்டினப்பே வந்து டீ பேக்ஸாக தான் காமிச்சிருப்பாங்க. பேசிக்காக இந்த மாதிரி வந்தால் டீ பேக்ஸாக தாங்க இருக்கும். ஃபோக்கஸ் கொஞ்சம் மிஸ் ஆகுது, சாரி. ஸோ இது ஆக்சுவலி நான் என்ன நினச்சிட்டேன், இது வந்து டீ தூளாக இருக்கிறக்கு வாய்ப்புன்னு ஏன் நினச்சேன்னா, இது வந்து க்ரீன் டீயை வந்து யாரும் டஸ்ட் பண்ண மாட்டாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, உள்ளே கொண்டு போகிறதுல பேக்கில் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த டீ பேக்ஸ் வந்து கொஞ்சம் போரஸாக தான் இருக்கும். அது வழியாக சின்ன தூளாக வந்து கொஞ்சம் பொடியானது வந்து லீவ்ஸ்லே கொஞ்சம் வந்து லைட்டாக பொடியானது வந்து இப்படி வெளியே வந்திருக்கும். வேறு எதுவும் கிடையாதுங்க. நான் இது ஆக்சுவலி டஸ்ட் டீ, டஸ்ட்டான க்ரீன் டீ நினச்சிட்டேன். உள்ள டீ பேக்ஸ் தாங்க உள்ளே இருக்குங்க. சரி, ஸோ நான் இதை எடுத்து வைக்கிறேன், நெக்ஸ்ட்டு நான் காட்டுறேன் என்னென்னு. ஸோ ஒரு என்வலப்பில் இருந்து எனக்கு என்னமோ வந்திருந்ததுன்னு சொன்னேன்ல, அது இது தாங்க. பின்னாடி என்ன எழுதியிருக்குன்னு பார்ப்போம். அதை நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் படித்து காமிச்சேன், பட் இருந்தாலும் இங்கே காட்டுறேன். ஐ ஆர்டர் திஸ் மணி ஃப்ரம் த யூஎஸ்எஸ்ஆர், தே சென்ட் இட் டு மீ பை மெயில் அண்ட் திஸ் இஸ் ஃபார் யூ, இதான் நான் சொன்னேன். ஸோ இந்த சோவியத் கரன்சி இருக்குன்னு சொன்னல, அந்த வீடியோவிலே பார்த்துட்டு என்னோடய ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார், உள்ளே இருக்கிறத அந்த கரன்சியை காட்டுங்க. ஏன்னா கண்டிப்பாக காட்டணும். நான் வந்து ரஷ்யன் ரூபிள்ஸும் அந்த இதுவும் காமிச்சேன் உங்களுக்கு. அவர் இந்த என்ன சொல்கிறது, ஒன்று வந்து ஜாடியில் வச்சு கொடுத்தாரு, இன்னொன்று வந்து ஷர்ட்டில் வச்சு கொடுத்தாரு. ரஷ்யன் ரூபிள்ஸ் காமிச்சிட்டேன் உங்களுக்கு. நான் வந்து இதை மட்டும் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன் உள்ளே என்ன இருக்குன்னு. ஸோ உள்ளே இருக்கிறது இது தாங்க. இது வந்து ஒரு ரூபிள் இல்லை, அவங்க சோவியத்தோட இதில் என்ன இந்த கரன்சி பேருன்னு தெரில. இப்போ இது பேர் ரூபிள் தான். இது வந்து 1 ரூபிள் சோவியத் டைமில், இது வந்து 3 ரூபிள்ஸ். ஸோ சாரி, பின்னாடி காட்ட மறந்துட்டேன். இது 3 ரூபிள்ஸ், இருங்க 1 ரூபிளையும் பின்னாடி காட்டிடுறேன், நான் மறந்துட்டேன். இது 1 ரூபிளோட பேக் சைடு, இங்கே ஒயிட்டு தான், இங்கே வேறு எதுவும் டிசைன் கிடையாது. இது அதனோட ஃப்ரண்ட் சைடு, திரும்பவும் காட்டுறேன் பாருங்களேன். நம்ம இந்தியன் கரன்சி நோட்டில் வந்து இந்த ருபி கோடு கொடுத்துருக்காங்களா, அதே மாதிரி தாங்க இருக்குது. இதுலேயும் சைடில் ஏதாவது மறைச்சிருந்தேன்னா உங்களுக்கு தெரிகிறக்காக காட்டுறேன். ஸோ இதுதான் 1 ரூபிள் யூஎஸ்எஸ்ஆர் கரன்சி, ரஷ்யன் கரன்சி இல்லை. இது வந்து யூஎஸ்எஸ்ஆர் டைமில் இருந்த கரன்சி. இது வந்து 5 ரூபிள்ங்க. இதுதான் ஃப்ரண்ட் சைடு. இது 5 ரூபிளோட பேக் சைடுங்க. இங்கே எதுவும் நான் மறைக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இது அதனோட பேக் சைடாக ஃப்ரண்ட் சைடான்னு தெரியல எனக்கு. ஏன்னா அவங்க கரன்சி ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. மனையமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடு போட்டிருக்கிற இடம் தான், ஐ மீன் நோட்டோட கோட் போட்டிருக்கிற இடம் தான், நம்பர் போட்டிருக்கிற இடம் தான், கோட் நம்பர் போட்டிருக்கிற இடம் தான் ஃப்ரண்ட் சைடுன்னு நினைக்கிறேன். யாராவது தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி நோட்டோட நம்பர் கோட் போட்டிருக்கிறது ஃப்ரண்ட் சைடாக இல்லை அந்த நம்பர் கோட் போடாதது வந்து ஃப்ரண்ட் சைடாங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கீழே, யாருக்காவது தெரிஞ்சிருந்ததுன்னா. அப்புறம் வந்து இது ஒவ்வொன்றும் என்னெந்த வருஷங்கிறது எனக்கு தெரியல. நான் வந்து கரன்சியோட வேல்யூ படி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். இது வந்து 10 ரூபிள்ஸ். இதில் வந்து சோவியத்தோட முதல்ல பிரசிடெண்ட்டாக அவரோட ஃபோட்டோ போட்டிருக்கு, விளாடிமிர் லெனின் ஃபோட்டோவில் இருக்கார். சோவியத் லீடரோட ஃபோட்டோ இருக்குது, விளாடிமிர் லெனின் அவர். இது வந்து 10 ரூபிள்ஸோட பேக் சைடு. ஸோ இதுலேயும் எனக்கு வந்து ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு தெரியல. தெரிஞ்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ரூபிள்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.
10 ரூபீஸா 3 ரூபீஸா சாரி 10 ரூபிள்ஸா 3 ரூபிள்ஸா இல்லை 1 ரூபிள்ஸா உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து அந்த ரூபிளோட வேல்யூ போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு வந்து சரியாக தெரியல, நான் ஆக்சுவலி இது என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டிருக்கணும் பட் கேட்க மறந்துட்டேன். இது வந்து 25 ரூபிள்ஸுங்க. இதில் வந்து விளாடிமிர் லெனினோட ஃபோட்டோவும் போட்டிருக்கு. ஆக்சுவலி இதில் வந்து விளாடிமிர் லெனினோட சைடாக ஃபோட்டோ போட்டிருக்கு. நம்மளாம் வந்து பேசிக்காக விளாடிமிர் லெனினோட போர்ட்ரேட் பார்த்தோன்னா நம்ம வந்து அவர் ஃப்ரண்ட் ஃபேஸிங்காக இல்லை கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக சைட் ஃபேஸிங்காக தான் பார்த்துருப்போம். பட் இதில் வந்து ஃபுல்லாக சைட் ஃபேஸிங்காக போட்டிருக்கு. இது வந்து இதில் டேட் கொடுத்துருக்காங்க எந்த வருஷம்னு, 1961. ஸோ இது அதனோட அந்த சைடு, பேக் ஆர் ஃப்ரண்ட் சைடு, விச் ஐ டு நாட் நோ. நெக்ஸ்ட் இது வந்து 50 ரூபிள்ங்க. ஸோ நான் வந்து கை வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு விரித்து காட்ட வேண்டியதாக இருக்குது, இல்லைனா உங்களால் ஃபுல்லாக பார்க்க முடியாது. அப்புறம் கொஞ்சம் நான் இப்படி பிடிக்க வேண்டியதாக இருக்குது, இல்லைன்னா பறந்துடும். ஏன்னா அது ரொம்ப பெருசாக இருக்குங்க. போக போக இதனோட வேல்யூ எவ்வளோ அதிகமாக இருக்குதோ அதனோட ரூபிள் நோட் சைஸும் பெருசாக இருக்குங்க. சாரி, நான் அதை கீழே போட்டேன். கீழே விழுகிறதுக்குள்ளே, கீழே தரையில் விழுகிறதுக்குள்ளே நான் அதை பிடிச்சிட்டேன். ஸோ ஜஸ்ட் நான் ஸ்லைட்டாக இப்படி காட்டுறேன். ஸோ இந்த இடம்லாம் சும்மா ஒயிட்டு தான். ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க, நான் ஜஸ்ட் இப்படி காட்டுறேன். ஸோ இதுதான் அதனோட அடுத்த சைடு. ஸோ இந்த ரூபிள் வந்து எந்த வருஷத்தில் செஞ்சாங்கன்னா 1991ங்க. கரெக்டாக யூஎஸ்எஸ்ஆரோட ஃபால் அப்பங்க இந்த ரூபிள் வந்து செஞ்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 100 ரூபிள். இது எனக்கு இது ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு தெரியல. ஸோ பார்த்துக்கோங்க. அதில் ஒவ்வொரு ரூபிளில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிக்சர்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்தோட பிளேஸ் போட்டிருக்கு நம்ம இந்தியன் கரன்சி மாதிரி. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் கரன்சி மாதிரியே ஒவ்வொன்றும் கலராக இருக்குது. பட் நம்மளதெல்லாம் கொஞ்சம் பிரைட் கலராக இருக்குங்க. இப்போ வர கரன்சின்ட்டு இல்லை, நம்மளது அப்போ இருந்த கரன்சி கொஞ்சம் வந்து இதே மாதிரி தான் ஃபேடடாக இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து நம்ம இந்தியாவோட ஹிஸ்டாரிக்கல் ரிலேஷன்ஷிப் ஆஃப்டர் த ஃப்ரீடம் வந்து பிரிட்டிஷ்கிட்டேருந்து ஃப்ரீடம் வாங்கினப்போ வி ஆர் மோர் க்ளோஸ் வித் யூஎஸ்எஸ்ஆர். ஸோ அதனால் அவங்கள மாதிரியே நம்மளோட நோட்டுக்குமே வந்து ஒரு அந்த வேர்டிங்ஸ் எழுதியிருக்கிறது அந்த சிமிலாரிட்டி இருக்குது. பட் நம்ம என்னென்னா மேலே வந்து நம்ம வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா போடுவோம். பட் இவங்க இதில் எதுவும் கிடையாது. ஆப்வியஸ்லி சோஷியலிஸ்ட் கண்ட்ரி வந்து எந்த பேங்க்குமே வந்து என்ன சொல்கிறது, தி டோன்ட் பப்ளிஷைஸ்ன்னு நினைக்கிறேன். பட் லெட் அஸ் சீ. காய்ஸ் இது வந்து இதனோட பேக் சைடா இல்லை ஃப்ரண்ட் சைடான்னு தெரியல. இதில் வந்து பேங்க் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சிசிசிபின்னு எழுதியிருக்கிற இடத்துக்கு மேலே பேங்க் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குட்டியாக நம்ம எழுதியிருக்கிறாங்க. அதை என்னென்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூகுள் லென்ஸில் கூட பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு சொன்னாலும் சொல்லுங்கள். இதுலேயும் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு சொன்னால் சொல்லுங்கள். காய்ஸ் நான் காட்டுற ஒவ்வொரு வீடியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயுமே ரஷ்யன் லாங்குவேஜில் தான் எழுதியிருக்காங்க. ஸோ நமக்கு எதுவும் தெரியாது. ஸோ அதுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா என்னென்னா நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூகுள் லென்ஸ் போட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்க்கணுன்னு க்யூரியாசிட்டி இருந்துச்சுன்னா பாருங்கள். சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நோட் பார்ப்போம் காய்ஸ். இது 1000 ரூபிள் காய்ஸ். இது எந்த வருஷம்னு எனக்கு தெரியவே இல்லை, இதில் குறிக்கவும் இல்லை. திருப்பி பார்ப்போம் காய்ஸ். இது 1991. பேங்க் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலேயும் வந்து ஏதோ வேர்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதுலேயும் வந்து விளாடிமிர் லெனினோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அவ்வளோதான் கைஸ், இதுதான் கடைசி நோட். இது வந்து எந்த வருஷம்னு எனக்கு தெரியல, ஆனால் இது 1000 ரூபிள்ங்க. நம்ம இப்போ தான் வந்து ஒரு ரீசண்டாக தான் நம்ம 1000 ரூபாய் பார்த்து இப்போ 2000 ரூபாய் வந்திருக்கோம். நம்ம எப்போ நம்ம வந்து 2000க்கு மேலே வந்திருக்கோம். இது எந்த வருஷத்தில் இவங்க 1000 ரூபாய் செஞ்சாங்கன்னு பாருங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குங்க. நான் கையில் பிடிக்கிறேன் பாருங்களேன், என் சைஸு கை சைஸை விட பெருசாக இருக்குங்க. ஏன் என் கையோட பாம்பை விட பெருசாக இருக்குங்க. இதனோட பேக் சைடு பாருங்கள், ஏதோ நோட் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு என்னமோ இது வந்து கரன்சி நோட்டாக இருக்கும்னு எனக்கு தோணலைங்க. இது ஏதோ வந்து சும்மா கரன்சி நோட் பற்றின இன்ஃபர்மேஷன் நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் இங்கே பாருங்களேன், இவங்க வந்து என்னென்னமோ கொடுத்துருக்குறாங்க. எனக்கு என்னமோ இது கரன்சி நோட்டு மாதிரி தெரியல. இது ஏதோ கரன்சி நோட்டுக்கான ஏதோ இன்ஃபர்மேஷன் மாதிரி இருக்குது. தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் இன் இங்கிலீஷ் இஃப் யூரி இஸ் வாட்சிங். Mr. Shor Yuri Yakovlevich, actually I want to know whether this is a ruble or a currency note or some information pamphlet or something or booklet or something. So please let me know in the comments down below. So avarku vandu english na vagama pesna puriyadhu, so slow ah dhaan pesanum. So adhe mari avaroda accent le pesuren. ஸோ தட்ஸ் இட் கைஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். ராஜ்குமார் சைனிங் ஃப்ரம் ராஜ்குமார்ஸ் வ்ளாக்ஸ்.